ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாண்டியன் ஷோ சீசன் டூவில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குற ட்ராக் வந்து காமிப்பாங்க. இந்த ட்ராக் இல்லாமல் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் மோட்மே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்சி அப்டேட்டை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ நம்ம குழலையே பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக ஒரு பட்டி சாரி வேர் பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, செந்தில் அண்ட் அரசி அவங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து பட்டு சவை ஷர்ட்டை கட்டியிருக்காரு, இவங்களுமே கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா பொண்ணு பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போய் இது என்கேஜ்மெண்ட் ட்ராக் கொண்டு வராங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் ட்ராக் கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. பட் அப்கமிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்கு, என்கேஜ்மெண்ட்டாக மேரேஜ், அவங்களோட கெஸ்ஸை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. பட் இன்னைக்கு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, பட் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இப்படி ஒரு ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சரவணன் மாதிரி அமைதியான பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஷாக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தங்கமயில் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சண்டை பிடிக்கிற ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வியூ காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க, போக போக என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும்போதே பக்குன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் பாண்டியன் வந்து அவர் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்ததுனால வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கேட்டரையும் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே இருப்பாங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க அந்த சீனை. இந்த இடத்துல மீனா மட்டும் வந்து யோசிக்கிறாங்க, நம்ம டக்கு முடிவெடுக்கிறோமோ யோசிக்காம அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன தான் வந்து முடிவெடுக்கிறாங்களோ இல்லையோ, ஃபைனலாக சரணனோட பேர் தங்கமயில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் நிறைய டியூஷன் ட்ராக்லாம் போகும். எனக்கு என்னமோ பொண்ணு வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவே உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ சொல்லி டவுட்டாக இருக்குது. என்னோட கெஸ்ட் தான், எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி கருத்துக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. மறந்துட்டேன் நம்ம கதிர் ராஜியோட ட்ராக் இருக்குல்ல, அதுவுமே நல்லா இருந்துச்சு. கதிரோட காதுலேருந்து ஹெட்செட் எடுத்து வச்சது கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் காமிச்சாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு எப்படிச்சுன்னு சொல்லுங்கள். பை பை.